சொல்லும்போது இன்னொன்று தோணுது, சில பேர் இந்த ஆட் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுக்கிற இந்த லோன் அமௌண்ட்டை நீங்கள் வந்து இன்ஷூர் பண்ணுங்க, அதோட அமௌண்ட்டு இவ்வளவு அப்படின்லாம் சில பர்சன்டேஜ் அதில் சேர்க்குறாங்க. இது இந்த மாதிரி அந்த ஒரு லோன் எடுக்கிற அமௌண்ட்டை இன்ஷூர் பண்ணுறதுன்றது ஒரு தேவையா? ஆட் ஆன் வந்து பொதுவாக வந்து அந்த பொருளோட அதாவது ரெண்டு விஷயத்துக்கு வந்து ஆட் ஆன் வரலாம் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும். ஒன்று வந்து அந்த பொருளுக்கே ஆட் ஆன் வரலாம், இல்லை இந்த பொருளை கட்டுறாங்க இல்லையா அந்த இன்கம்க்கு வந்து இன்சூரன்ஸ் வரலாம். இன்கம் வந்து சப்போஸ் அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு கன்சியூமர் எடுக்கிறாரு அவருக்கு ஏதோ ஒரு டைம்ல ஆயிடுச்சு, அவங்க வீட்டில் வந்து அவருக்கு அப்புறமா அவங்க வீட்டில் வந்து பே பண்ண முடியாது அப்படின்ற நிலைமை ஏதாவது இருக்கலாம் அப்படின்றதுனால அந்த செக்யூரிட்டிக்காக அந்த லெண்டர்ஸ் வந்து அதை கொடுக்குறாங்க. அது ரொம்ப குறைச்சலான அமௌண்ட்டாக இருக்கும், அது வந்து ப்ராப்ளம் இல்லை. ரெண்டாவது விஷயம் வந்து அந்த பொருளுக்கான ஆடானா இருக்கும். பொருளுக்கான ஆடானா இருக்கும்போது நீங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து அது வாரண்டியில இருக்கா கேரண்டியில இருக்கா அப்படின்ற விஷயத்த நீங்க பார்க்கணும். வாரண்டி கேரண்டியில இருந்து நீங்க ஆடான் எடுக்க வேண்டிய நெசசிட்டி வராது, பட் அதை பே பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டிக்கு இல்லை அப்படின்னா அதுக்காக நீங்க வந்து இன்சூரன்ஸ் எடுக்கிறது ஓகே. சப்போஸ் நம்ம இல்லை ஏன்னா குடும்பத்துக்கு அந்த லோனை வச்சுட்டு போவோமே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, அது மாதிரி இல்லாம அவங்களுக்கும் கரெக்ட் தான், இப்போ லெண்டருக்கும் கரெக்ட் தான், அவங்களுக்கும் இந்த வாரா கடனா மாறாம அவங்களுக்கும் ஈஸியா இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் அது பெரிய ஒரு இது இருக்காது, லயபிலிட்டி நமக்கு ஏதாவது ஒரு வேலை ஆகிற பட்சத்துல அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க, ஸோ தட் அந்த லயபிலிட்டி ஃபேமிலி மேல விழாது. ஸோ அதுதான் இல்ல இதுல நான் இன்னொன்னு பார்த்தேன், இந்த ஒரு ஒரு நம்ம ஒரு லோன் ஏதோ ஒரு பொருள் எடுக்கிறோம், அதுக்கான இன்சூரன்ஸ் அமௌண்ட்ன்றது இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு 50,000 ரூபாய் நான் ஒரு ஹோம் லோன் எடுக்கிறத அதனுடைய இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கேன், அதனுடைய இன்சூரன்ஸ் அமௌண்ட்டே வந்து ஒரு 50,000 ரூபாய் இருக்குன்னு வைங்க, இந்த 50,000 அவன் கடனாக கொடுத்து அதை ஒரிஜினல் லோன் அமௌண்ட் மேலே ஏற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க நான் ஒன் டைம் கட்ட வேண்டிய இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டுக்கு நான் என்டையர் பீரியடுக்கும் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த சேம் 50,000 சேர்த்து தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் வட்டி கட்டிக்கிட்டே இருக்கேன். அப்போது இந்த இது வந்து தொகை மிகப்பெரிதாக மாறிடுது இல்லையா? நீங்க சொல்றது இந்த ஹோம் லோன்ல வரக்கூடிய பர்டிகுலர் விஷயத்தை பத்தி பேசுறீங்க சார். இதுல ரெண்டு விதமா ஆப்ஷன் கொடுப்பாங்க. இப்ப ஹோம் லோன்ன்றது வந்து ஒரு ஒரு சொத்து, ஒரு இன்வெஸ்டர் ஒரு ஒரு ரியல் எஸ்டேட்ல வாங்கக்கூடிய ஒரு இன்வெஸ்டர் ஒரு வீடை வாங்குறாரு, வீடோ இல்ல பிளாட்டோ வாங்குறாரு. இப்போ அந்த சொத்தை வந்து ரிஜிஸ்டர் பண்றாரு, அந்த ரிஜிஸ்டர் டாக்குமெண்ட் வந்து அந்த லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன் கையில இருக்கு, அது வந்து அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி. ஆனால் அவங்க டாக்குமெண்ட்டை வச்சுட்டு அவங்களுக்கு பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு என்ன விஷயம் என்னன்னா, இந்த 15 வருஷமோ 20 வருஷமோ 25 வருஷமோ லோன் எடுத்திருக்காரு இல்லையா, அந்த பீரியட்ல கரெக்டாக இஎம்ஐ வருதா, கரெக்டாக டேட்டுக்கு வந்து 7ஆம் தேதியோ 10ஆம் தேதியோ 15ஆம் தேதியோ ஒரு இஎம்ஐ டேட் இருக்கு இல்லைங்களா, அந்த இஎம்ஐ டேட்ல கரெக்டாக வருதா அப்படின்ட்டு. இதில் மிகப்பெரிய ரிஸ்க் என்னென்னா, அவருக்கு ஏதாவது அந்த வாங்கினார் இல்லையா, கடன் வாங்கினார் இல்லையா, அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்படின்ற ரிஸ்க் தான் மிகப்பெரிய ரிஸ்க் அவங்களுக்கு. ஸோ அப்போ அவங்க இன்சிஸ்ட் பண்ணுறது என்னென்னா, இந்த ஹோமுக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கொடுப்பாங்க. அதுக்கு வந்து ஹோமுக்கு இன்சூரன்ஸ் கிடையாது, அந்த பர்சனுக்கான இன்சூரன்ஸ், அது வந்து லைஃப் இன்சூரன்ஸ். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அந்த பர்சனுக்கான லைஃப் இன்சூரன்ஸ். பர்சனுக்கான இன்சூரன்ஸ்னு சொல்றதை விட இன்கம்கான இன்சூரன்ஸ்னு சொல்லலாம். மெயினா வந்து அவரோட அந்த இன்கம் வருது இல்லையா, அந்த இன்கம்கான இன்சூரன்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். ஸோ இதனால என்ன விஷயம் அப்படின்னா, அந்த பொருள் வந்து ஏதாவது ப்ராப்ளம் வர நேரத்தில் நான் சொன்ன மாதிரி ஃபேமிலிக்கு லைபிலிட்டி இருக்காது, அவங்க சைட்லேருந்து அந்த லோனுக்கு வந்து பெரிய லைபிலிட்டி இருக்காது, அதை கிளியர் பண்ணி ஃபேமிலியில் கொடுத்துருவாங்க. இது ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் இட். இப்போ நீங்கள் ரெண்டாவது ஆஸ்பெக்ட் இப்போ இவங்க கிட்ட இவங்களோட இதில் கேட்க போனீங்கன்னா, இது கரெக்டாக வந்து ஃபர்ஸ்ட் டைமே பே பண்ணணுமா, இல்லை வந்து இந்த லோனோட சேர்த்து அதையும் இஎம்ஐ மாதிரி பே பண்ணணுமா அப்படின்ற ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. அதாவது ஆனுவல் ப்ரீமியம் ஆர் மந்த்லி ப்ரீமியம் ஆர் ஒன் டைம் ப்ரீமியம் அப்படின்ற மூணு ஆப்ஷன் இருக்கு. ஒன் டைம் ப்ரீமியம்னா நீங்கள் சொன்ன மாதிரி மொத்த சொத்தோட வேல்யூவோட அந்த அந்த இதை வந்து முதலே நீங்கள் இன்சூரன்ஸ் ப்ரீமியமும் முதலே வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு செலுத்திடுறீங்க. செலுத்திட்டுறீங்கன்னா அது ஒரு பெரிய அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் மாதம் மாதம் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. அப்படி இல்லையா, இஎம்ஐயோட சேர்த்து ஒரு சின்ன அமௌண்ட்டை வந்து நீங்கள் பே பண்ணிட்டு வருவீங்க. அதுதான் ஜென்ரலாக ப்ரிவைல் ஆகக்கூடிய ஒரு விஷயம், அது வந்து 20 வருஷமோ 25 வருஷமோ. அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து அந்த இன்சூர் நம்ம கட்டிகிட்டே போவோம் இல்லையா, அப்போ அசல் வேல்யூ வந்து அந்த பிரின்சிபல் வேல்யூ வந்து குறைஞ்சிட்டே வரும் இல்லையா. அப்போ அதுக்கேற்ற மாதிரி
அந்த இன்சூரன்ஸ் கவரும் வந்து குறைஞ்சிட்டே வரும். அதனால அந்த ப்ரீமியம் வேல்யூவும் குறைச்சலாதான். அதனால பெரிய இது கிடையாது, ஒருத்தரோட ஒவ்வொருத்தரோட சௌகரியம் தான். சில பேர் எனக்கு மந்த்லியில வந்து அடிஷ்னலா இஎம்ஐ ஏற வேண்டாம்னு நினைச்சாங்கன்னா அவங்க ஒன் டைம்ல போகலாம். ஒன் டைம்ல போகும்போது ஒரு பெரிய தொகையை கட்ட வேண்டியிருக்கும். அப்படி இல்லைன்னா மந்த்லி இஎம்ஐயான அவங்க எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ ரெண்டுத்துல அவங்களோட கன்வீனியன்ஸை பொறுத்து எடுத்துக்க வேண்டியதுதான். அது அந்த அந்த அசட்டை வந்து ஏதாவது ஒரு மிஸ் ஆப்ல இருந்து செக்யூர் பண்ணும், அதுதான் அதோட பேசிக் ஆப்ஜெக்டிவ். இது எனக்கு ஒரு வாங்கின போது மூன்று ஆப்ஷன் அவங்க சொல்லவே இல்லை. ஒன் டைம் ப்ரீமியம் நீங்க இவ்வளவு அமௌண்ட் கட்டுங்கன்னு சொல்லி, அதையும் வந்து நாங்களே அந்த லோனையும் கொடுக்குறோம்னு சொல்லி அந்த லோன் அமௌண்ட்டோட சேர்த்து அந்தந்த தொகைக்கும் நான் வந்து என்டையர் பீரியட் வந்து வட்டி கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. அப்ப நம்ம எடுத்தது இன்சூரன்ஸ், ஓகே இன்சூரன்ஸ் ப்ரீமியமையும் லோனா கொடுத்த மாதிரி விஷயங்கள்ல. பட் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் லோனா கொடுக்க வேண்டிய நெசசிட்டி கிடையாது, ஏன்னா இன்சூரன்ஸ் ப்ரீமியம் சிம்பிள் தானே, நீங்க மாசம் மாசம் அதை கட்டிட்டே போகலாம். அது நீங்க அப்ரண்டா அதையும் ஒரு லோனாக கன்சிடர் பண்ணணும்ன்ற நெசசிட்டி கிடையாது. இன்னைக்கு நிறைய பேங்க்ஸ் வந்து காமன் ப்ராக்டிஸ், மோஸ்ட் காமன் ப்ராக்டிஸ்னு பாத்தீங்கன்னா அந்த இஎம்ஐயோட ஒரு ஒரு சின்ன பர்சன்டேஜ் ஆட் ஆகும், பெருசா ஒரு டிஃபரன்ஸ் வராது, ஒரு சின்ன பர்சன்டேஜ் ஆட் ஆகும். அதுதான் காமன் ப்ராக்டிஸ். சில இடங்கள்ல இந்த மாதிரி நடக்குது, பட் வந்து அது சரியான அணுகுமுறை கிடையாது. அது வந்து தேவையில்லை, அது மாதிரி ஒரு ஒரு அதையும் லோனா வாங்கணும்ன்ற நெசசிட்டி கிடையாது. நீங்க மாச இஎம்ஐயோட ஒரு இல்ல அத என்ன பண்ணிட்டாங்கன்னா உங்க எலிஜிபிலிட்டி இவ்வளவு அமௌண்ட், நீ இதுக்கு மேல உங்களுக்கு அடிஷனல் இதை வந்து இதையும் நாங்களே கொடுக்குறோம், எலிஜிபிலிட்டிக்கு மேல கொடுக்குறோம் அப்படிலாம் சொல்லி அது வந்து வாங்க வைக்கிறது இல்ல. அது அது தேவையில்லை சார், அவ்வளவெல்லாம் தேவையில்லை சார். சும்மா மேபி அது ஏதாவது ஒரு வியாபார நுணுக்கங்களா இருக்கலாம், எனக்கு அதை பத்தி இன்னைக்கு என்னால அதோட கருத்து சொல்ல முடியல. பட் அவ்வளவு அளவுக்கு எல்லாம் உண்மையா தேவையில்லை. ஒரு இஎம்ஐயோட ஒரு சில 100 ரூபீஸ் அதிகமா இருக்கலாம், அவ்வளவுதான். ஒரு சின்ன போர்ஷன் வந்து அதிகமா இருக்கும், நாட் ஈவன் என்ன 1% 2% கூட கிடையாது, ஒரு சின்ன போர்ஷன், ரொம்ப சின்ன போர்ஷன் தான். அது இன்சூரன்ஸ் ப்ரீமியமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து 1 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ்க்கு வந்து நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு வந்து இன்னைக்கு கட்டக்கூடிய ப்ரீமியம் என்ன, ஒரு 10,000-20,000 வரைக்கும் பேஸ்ட் ஆன் த ஏஜ் லிமிட் நீங்க கட்டுவீங்க. ஸோ அதுதான் உங்களோட ப்ரீமியம் அமௌண்ட்டா இருக்கும். ரொம்ப வயசானவங்களா இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி கட்டுவாங்க. ஸோ இது இதுதான் உங்களோட இது. நீங்க ஒரு 30 லட்சத்துக்கு ஹோம் லோன் எடுத்தீங்கன்னா எவ்வளவு வரப்போகுது, அதுக்காக ரொம்ப பே பண்ணணுன்ற நெசசிட்டி கிடையாது. அதையும் நீங்க மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ல குறைச்சிக்கிட்டீங்கன்னா ஒரு சில அமௌண்ட், அதாவது ஒரு ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் வந்து அதிகமாகலாம் அந்த இஎம்ஐயோட சேர்த்து. அதுக்கு மேல எல்லாம் போகாது, அது அஃபோர்டபுளா தான் சார். சில பேர் அது வேண்டாம் நினைப்பாங்க, அவங்க தான் வந்து ஒன் டைம் ப்ரீமியமா நான் எடுத்துக்கணுமான்னு கேட்டுட்டு அவங்க ஒரு சில குறிப்பிட்ட தொகையை கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு 15,000-20,000 அப்படின்ற மாதிரி லம்சமா கொடுப்பாங்க. அது மாதிரி ஒரு ப்ரீமியம் சார்ட் இருக்கும் இல்லையா, அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனி அதை தெரிவிப்பாங்க, தெரிஞ்சேன்னா அந்த இது மாதிரி கொடுத்துடலாம். பட் அதை லோனை ஆட் பண்றது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். அது யாராவது பண்ணினாங்கன்னா கன்சியூமர்ஸ் கொஞ்சம் அவேரா இருக்க வேண்டிய விஷயங்கள். இந்த நீங்க சொன்னீங்க அவருடைய இன்கமுக்குரிய ஒரு செக்யூரிட்டி அப்படின்னு, அப்போ அந்த நபர் லோன் எடுத்த நபருக்கு ஒரு வேலை போயிடுச்சு அப்படின்னு சொன்னா இஎம்ஐயே அந்த காப்பீட்டு நிறுவனம் செலுத்துமா? அதாவது உண்மையா பாக்கணும்னா இந்த இன்கம்கான இன்சூரன்ஸ் அப்படின்னா இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட், லைஃப் இன்சூரன்ஸ்ன்றது வந்து லைஃப் ஆர் நோ லைஃப், அதாவது லைஃப் டெத், இந்த ரெண்டு விஷயத்த தான் வந்து பேசக்கூடிய விஷயம். ஏதாவது ஆச்சுன்னா டுவர்ட்ஸ்னா மிஸ் ஆப்னு நம்ம சொல்றது வந்து நார்மலா வந்து இறப்பு, அதை தான் நம்ம குறிக்கிறோம். இறப்புன்றது பெரிய ரிஸ்க், அதனால வந்து அந்த இன்கம்மை வந்து ஃபேமிலிக்கு செக்யூர் பண்ணணும். அதனால அந்த அந்த இன்கம்மை ஃபேமிலிக்கு செக்யூர் பண்ணணுன்றதுனால தான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸோ இல்லை ஆயுள் காப்பீடோ நம்ம எடுக்கிறோம். இப்போ நீங்க சொல்லக்கூடிய இந்த ரெண்டாவது விஷயமானது அந்த இன்கம் லாஸ், அதாவது அவருக்கு வேலை போயிடுச்சு இன்கம் லாஸ்ன்றது வந்து லைஃப் இன்சூரன்ஸில் வந்து கவர் ஆகாது. அது வந்து அந்த லைஃப் இன்சூரன்ஸோட வேல்யூ கிடையாது. லைஃப் இன்சூரன்ஸில் கவர் ஆகாது இறப்பு, அல்லது சில நேரத்தில் வந்து அவங்க அடிஷ்னல் ப்ரீமியம் பே பண்ணியிருந்தாங்கன்னா பர்சனல் ஆக்சிடென்ட் கவர்னு சொல்லுவாங்க. பர்சனல் ஆக்சிடென்ட் கவர், ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒரு 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 வேளை லாஸ் ஆஃப் இன்கம்மோ இல்லை ஒரு வேளை சில விஷயங்கள் நடந்ததுனாலோ, மீன்ஸ்னோ ஒரு ஃப்ராக்சர்ஸ் இல்லை வந்து டிசபிலிட்டி நடந்ததுனாலோ அந்த டிசபிலிட்டியை எப்படி வந்து குறைக்க முடியும், ஒரு லம்சமாக கொடுக்கலாமா இல்லை வந்து ஒரு பார்ட் கொடுக்கலாமா அப்படின்றத அவங்க இது பண்ண முடியும்.
சில நேரத்துல ஆக்சிடென்ட்னால வந்து லாஸ் ஆஃப் இன்கம் வரலாம், அதுக்கு வந்து பர்சனல் ஆக்சிடென்ட் கவர்ஸ் அதுல அது மூலமா வந்து கொடுக்கலாம். பட் வேலை போயிடுச்சு லாஸ் ஆஃப் இதுன்றது வந்து அந்த இன்கம் லாஸ் வந்து பர்டிகுலர் விஷயம் தான், ஜாப் லாஸ்க்கான அது அந்த அந்த இன்சூரன்ஸ். அது சில பர்சனல் ஆக்சிடென்ட் கவரோட இன்பில்ட் ஆயிருக்கு, சில பர்சனல் ஆக்சிடென்ட் கவர் பாலிசிஸ்ல இன்பில்ட் ஆயிருக்கு, அதுக்காக செப்பரேட்டா ப்ரீமியம் பே பண்ண வேண்டியிருக்கும், அது லைஃப் இன்சூரன்ஸ் பார்ட்ல வராது. ஸோ நிறைய நேரத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய கன்ஃபியூஷன் என்னென்னா, இன்சூரன்ஸுன்ற ஒரு காமனான வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்துவோம். எனக்கு தான் இன்சூரன்ஸ் இருக்கே அப்படின்னா, இன்சூரன்ஸுன்றது வந்து எதுக்கான இன்சூரன்ஸுன்றது தெரியணும், ஆயுள் காப்பீடா இல்லை மருத்துவ காப்பீடா இல்லை பர்சனல் ஆக்சிடென்ட் காப்பீடான்றது தெரியணும். இந்த இன்சூரன்ஸ்லேயே மருத்துவ காப்பீடும் இருக்கு இல்லையா சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்கிட்ட. ஸோ அது மாதிரி இல்லைன்றத வந்து புரிய வைக்கணும் முதல்ல, வந்து எல்லாமே ஒரே இதுல கிடைக்காது, ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனியான ப்ரீமியம் கட்ட வேண்டியிருக்கும், அதுதான் பார்க்கணும். ஜாப் லாஸ் இருந்து அதனால லாஸ் ஆஃப் இன்கம் இருந்ததுன்னா அதை கவர் பண்றதுக்கு பாலிசி இருக்கு, அது ஜென்ரல் இன்சூரன்ஸ் கேட்டகரியில் வரும், அது லைஃப் இன்சூரன்ஸ்ல வராது. ஜென்ரல் இன்சூரன்ஸ் கேட்டகரியில சில பாலிசிஸ் இருக்கு, அந்த பாலிசிஸோட சேர்த்து ஒரு காம்போ பாலிசியா எடுக்க முடியும். இதை பத்தி நம்ம தனியா கூட ஒரு முறை பேசலாம், அதாவது ஜாப் லாஸ் இன்சூரன்ஸ் என்னெல்லாம் இருக்கு, அது வந்து என்ன மாதிரி அது ப்ரீமியம், எவ்வளவு காலத்துக்கு அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்றதுலாம் தனியா நம்ம ஒரு விஷயம் ஒரு ஒரு இது பேசலாம். இப்போ அடுத்தது நிறைய இடத்துல பேங்க்ல ஏடிஎம்ல இன்னும் ஃபோன் கால்ஸ்ல எல்லாம் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ரீ அப்ரூவ்டு லோன், உங்களுக்கு வந்து முன்கூட்டி அப்ரூவ் ஆயிடுச்சுன்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்றாங்க, அது என்ன ப்ரீ அப்ரூவ்டு லோன்ஸ்?